ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மல்லிப்பூ வேணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் வீட்லேயே பூத்த ஊசி மல்லி. இது வந்து மூணு அடுக்கு இருக்கும் இந்த மல்லி, எல்லாமே பூத்துருச்சு. இதில் வந்து வேணி செஞ்சு காட்டலான்னு தான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த பூவெல்லாம் வந்து நம்ம பேக் சைடு காம்பு வச்சு கட்ட போகிறோம் வேணி போல். ஏன்னா இது பூத்துருச்சுன்றதுனால நம்ம ரெண்டாக கட்டினோம்னா ரொம்ப அடுக்காக இருக்கும். அதனால் இப்படி பண்ணி நம்ம கோர்த்து வச்சுக்கலாம். இப்போ நான் எப்படி கட்டுறேன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பூ மட்டும் இந்த மாதிரி ரெண்டு மூடி போட்டுக்கணும். இப்போ தான் வந்து அவிழாமல் இருக்கும். இப்போ பேக் சைடு காம்பு வச்சு நான் கட்டுறேன். ஒவ்வொன்றா தான் கட்டணும். வேணி மாதிரி இருக்கும், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் கட்டணும். இதே போல் எல்லாத்தையும் கட்டுறேன், கட்டிட்டு பார்க்கலாம். இருங்க, இந்த மாதிரி வீணடிக்காமல் இந்த மாதிரி நம்ம வேணி மாதிரி வச்சோன்னா தலையில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தடில் நான் உங்களுக்கு கட்டி காட்டுறேன். எப்போவும் வந்து இந்த மாதிரி பூத்துருச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கட்டி நீங்கள் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் பார்க்கவே. இது எங்கள் வீட்டே வந்து தினமும் இந்த மல்லி சீசன் வந்ததுனால கொஞ்சம் அதிகமாகவே பூக்குது பூ. அதனால் நான் இந்த மாதிரி பறிக்காமல் விட்டுட்டு காலையில் பறித்து கட்டினோன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், மொட்டில் கட்டுறதை விட இந்த மாதிரி பூத்த பிறகு கட்டினோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ நான் எல்லா பூவையும் வந்து கட்டிட்டு காட்டுறேன் உங்ககிட்ட. இன்னும் ஒரு நாலு பூ தான் இருக்குது, கட்டிக்கலாம். அதையும் அவ்வளோதான், கட்டி முடிக்க போகிறேன். ஒரு பூ தான் இருக்குது, இதையும் கட்டிட்டு எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இருங்க, எல்லாமே நான் கட்டி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பாருங்கள், பார்க்குறதுக்கு வேணி மாதிரி இருக்கும். நல்லா ஆல்டர் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அடுக்காக இருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து இதை அப்படியே வந்து பின்னல் போட்டுட்டு வச்சு காட்டுறேன் பாருங்கள். நான் எப்படி வச்சேன்றது பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.